ஹலோ கைஸ் உங்கள் எல்லாருக்கும் பிளக்கோ ஃபிஷஸ் தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது டேங்க் கிளீனர் ஃபிஷ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த டேங்க் கிளீனர் ஃபிஷஸோட ஏழு அட்வான்டேஜஸும் ஏழு டிஸ்அட்வான்டேஜஸும் பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃபஸ்ட்டு ஏழு அட்வான்டேஜஸ் என்னென்னன்றதா பார்க்கலாம் இந்த பிளக்கோ ஃபிஷஸ் உங்கள் ஃபிஷ் டேங்கில் இருக்கிற ஆல்கேவை சாப்பிடும் அதாவது பாசியை சாப்பிடும் நிறைய பேர் வந்து ஃபிஷ்ஷோட பூப்பை வந்து இந்த பிளக்கோ ஃபிஷ்ஷை சாப்பிடும் அப்படின்னு இருக்காங்க பட் ஆனால் அது உண்மை கிடையாது இந்த பிளக்கோ ஃபிஷ்ஷஸ் வந்து ஆல்கேவா மட்டும்தான் சாப்பிடும் அடுத்தது நீங்கள் உங்கள் ஃபிஷ் டேங்கில் ஃபுட்டு போடும்போது எல்லா ஃபுட்டையும் ஃபிஷ்ஷஸ் சாப்பிட்டு முடிக்காது கொஞ்சம் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிடும் அப்படி வேஸ்ட் ஆகிற ஃபுட்டு என்ன ஆகும்னா அப்படியே தண்ணியில் கிடந்து கெட்டுப்போக்கி அமோனியாவாக ஃபார்ம் ஆகிடும் நீங்கள் ஒருவேளை பிளக்கோ ஃபிஷஸ் வளர்த்திங்க அப்படின்னா இப்படி வேஸ்ட் ஆகுற ஃபுட்டை அந்த பிளக்கோ ஃபிஷஸ் சாப்பிட்டுடும் அடுத்தது உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் ஏதாச்சும் ஒரு மீன் இறந்துச்சு அப்படின்னா அந்த இறந்து போன மீனையும் இந்த பிளக்கோ ஃபிஷஸ் சாப்பிடும் அடுத்தது இந்த பிளக்கோ ஃபிஷஸ் என்ன பண்ணுன்னா உங்கள் ஃபிஷ் டேங்கோட உள்புறத்தில் பல்லி மாதிரி ஊர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்கள் ஃபிஷ் டேங்கோட உள்புறத்தில் ஸ்டெயினோ இல்லை சால்ட் ஸ்டெயினோ ஃபார்ம் ஆகாமல் ஓரளவுக்கு தடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓரளவுக்கு தான் வந்து இது தடுக்குமே தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சால்ட் ஸ்டெயினோ ஆல்கேஸ்டைனோ ஃபார்ம் ஆகாமல் தடுக்காது அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னா இந்த பிளக்கோ ஃபிஷ்ஷஸை பிகினர்ஸ் கூட வளர்க்கலாம் ஏன்னா இது ரொம்ப ஹார்டியான ஒரு ஃபிஷ் அடுத்தது இப்போத்திக்கு தமிழ்நாடு மார்க்கெட்டில் ரொம்பவே சீப்பான விலைக்கு இந்த பிளக்கோ ஃபிஷஸ் கிடைக்கிது அடுத்த கடைசி அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ப்ளக்கோ ஃபிஷஸை நீங்கள் எந்த ஃபிஷ் கூட வேணால் விடலாம் எக்ஸாம்பிளுக்கு கோல்டு ஃபிஷ்ஷு மோலி கப்பி இப்படி எல்லா ஃபிஷஸ் கூடையும் நீங்கள் விடலாம் சில பேர் வந்து ஃப்ளவரான் ஆன் அரவணா ஃபிஷஸ் கூட கூட இந்த ப்ளக்கோ ஃபிஷஸ்ஸை விடுறாங்க எந்த ப்ராப்ளமும் வர்றது கிடையாது பட் ஆனால் பீட்டா ஃபிஷஸ் கூட மட்டும் இந்த பிளக்கோ ஃபிஷஸ்ஸை விடாதீங்க சரி கைஸ் இப்போது இந்த பிளக்கோ ஃபிஷஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது பார்க்குறதுக்கு அவ்வளோவா லுக்காக இருக்காது ஏன்னா பிளக்கோ ஃபிஷஸில் பார்த்திங்கன்னா நிறைய அழகான வெரைட்டிஸ்லாம் இருக்குது பட் ஆனால் தமிழ்நாடு மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து மோஸ்ட்லி அந்த கருப்பு கலர் பிளக்கோ ஃபிஷ் தான் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஏரி மீன் மாதிரி தான் இருக்கும் நம்மளை மாதிரி ஹாபீஸ்ட்டுக்கு இது பிடிக்கும் பட் ஆனால் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் வந்து இது கண்டிப்பாக பிடிக்காது அடுத்தது இந்த ப்ளக்கோ ஃபிஷஸ் மற்ற ஃபிஷ்ஷஸை விட அதிக அளவில் பூ ப்ரொடியூஸ் பண்ணும் அடுத்தது இந்த ப்ளக்கோ ஃபிஷஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடியது அதிகபட்சமாக ஒன்றரை அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது ஸோ அதனால் நீங்கள் ஒருவேளை சின்ன ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ப்ளக்கோ ஃபிஷ் வளர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இம்மிடியட்டாக ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் வாங்க வேண்டியது இருக்கும் அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் ஒருவேளை ப்ளக்கோஃபிஷஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ஆல்கேவோ இல்லை ஃபுட்டோ கிடைக்கல அப்படின்னா அது உங்கள் ஃபிஷ் டேங்கில் இருக்கிற உயிரோடு இருக்கிற ஏதாச்சும் ஒரு மீனை சாப்பிட ஆரம்பிச்சிரும் பட் ஆனால் எப்போவுமே இது நடக்காது ரொம்ப ரேரான கேசஸில் தான் இந்த மாதிரி நடக்கும் அடுத்தது ப்ளக்கோஃபிஷஸால் நீந்த முடியாது ஸோ அதனால் இந்த ப்ளக்கோஃபிஷஸ் தண்ணிக்கு அடியில் கல்லில் ஊர்ந்துக்கிட்டே போகும் அப்படி இல்லைன்னா ஃபிஷ் டேங்கோட வாலில் பல்லி மாதிரி ஊர்ந்துக்கிட்டே போகும் ஸோ இதனால் என்ன ஆகும்னா நீங்கள் உங்கள் ஃபிஷ் டேங்கில் பண்ணுற டெக்கரேஷன்ஸ் எல்லாமே களைஞ்சிடும் ஸோ நீங்கள் பிளக்கோ ஃபிஷஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் பெரிய அளவில் உங்கள் ஃபிஷ் டேங்க்கை டெக்கரேஷன்லாம் பண்ண முடியாது அடுத்தது நீங்கள் முட்டை போடுற மீன்கள் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது போடுற முட்டைகளையும் இந்த பிளக்கோ ஃபிஷஸ் சாப்பிட்டுடும் அடுத்து கடைசி டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இந்த பிளக்கோஃபிஷஸ் ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அதாவது இந்த பிளக்கோ கொண்டு போய் நம்ம ஊரில் இருக்கிற ஏரியிலேயோ குளங்கள்லேயோ போட்டுட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரமாக இனப்பெருக்கம் பண்ணி அதோட பாப்புலேஷனை அதிகமாக்கிறோம் ஸோ இதனால் நம்ம ஊரில் நேட்டிவாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ் தவளைகள் அதுக்கப்புறம் ஆமைகளுக்கு சரியான அளவு ஃபுட்டு கிடைக்காம இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி அக்வரியம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் விருப்பப்பட்டீங்கன்னா அதெல்லாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி